ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, ஒரு சூப்பரான மிளகாய் சட்னி ஒரே நிமிஷத்தில் எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். சூடான இட்லி தோசையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மிளகாய் சட்னி நீங்கள் நினச்ச நிமிஷத்தில் உடனடியாக செய்யணும்னு நினைக்கும் போது சட்னி செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டு வரமிளகாய், நல்லா காரமான மிளகாய், ஒரு நாலு பல் பூண்டு, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் உப்பு, இது மட்டும்தாங்க இந்த மிளகாய் சட்னிக்கு தேவை. நீங்கள் நினச்சோடனே செஞ்சிடலாம். வதக்க வேண்டாம், ஆற வைக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். தக்காளியை மட்டும் கட் பண்ணி இந்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்கான சட்னியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குயிக்கான இந்த சட்னி ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையோடு உடனடியாக இந்த சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.